நண்பர்களுக்கு வணக்கம். திருமலை சாமி யூடியூப் நேயர், திருமலை சாமி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சந்திராதி யோகம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகியவற்றிற்கு எந்த மாதிரியான பலன் தரும், விளக்கவும் ஐயா. சந்திராதி யோகம் இது இங்கே கேட்குற இந்த சந்திராதி யோகம் எனப்படுவதே சந்திர அதியோகம் எனப்படுகின்ற நம்முடைய மூலநூல்கள் சிறப்பாக சொல்லுகின்ற இந்த யோகம் சந்திரனுக்கு 6, 7, 8 இயற்கை சிவகிரகங்களான குரு புதன் சுக்கிரன் இந்த மூவரும் 6, 7, 8 இருக்கிறதுனால வர்றது அப்படின்றத சந்திராதி யோகம்னு நம்ம சொல்கிறோம். இதையே வந்து சுபச்சந்திராதி யோகம் பாபச்சந்திராதி யோகம்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து சந்திரனுக்கு 6, 7, 8 சந்திராதி யோக நிலைமையில் பாபகிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கின்ற நிலைமை, இதைத்தான் பாப அதியோகம்னு சொல்லுது, பாப அதியோகம்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, சந்திரன் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரியான ஒரு கிரகம், கொடுத்து பிரதிபலிக்கின்ற கண்ணாடி தான் சந்திரனுடைய சந்திர கேந்திரங்கள். சந்திரனுடைய வேலை, இயல்பான வேலை என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சந்திராதி யோகம் பாப சந்திராதி யோகத்துடைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். சந்திரன் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கிற நம்ம பூமிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு துணைக்கோள், மற்ற கோள்களிலிருந்து நட்சத்திரங்களிலிருந்து கிடைக்கின்ற ஒளியை உள்வாங்கி வடிகட்டி அதை நமக்கு தருகின்ற ஒரே கிரகம் சந்திரன். அதனால தான் சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களை வச்சு தசாபக்தி அமைப்புகள் கணக்கிடப்படுகின்றன. சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் முன்புறம் இருக்கிறாரோ, அதாவது சந்திரனுக்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ, சந்திரனுக்கு பின்னால் என்ன நட்சத்திரம் மறைகிறதோ, அந்த நட்சத்திரத்தினுடைய நேர் ஒளியை வாங்கி தன்னுடைய அமைப்பில் ஃபில்டர் பண்ணி தான் சந்திரன் கொடுக்கறதுனால தான் தசாபக்தி அமைப்புகள். அந்த தசாபக்தி அமைப்புகள் அமைப்புகளோடு சம்மந்தப்பட்டது தான் இந்த சந்திராதி யோகமும். அதாவது இயற்கை சுபகிரகங்களுடைய ஒளியை தான் வாங்கி அவர்கள் குறைவாக இருக்கும்போது அவர்களுக்கே பிரதிபலிக்கிற ஒரு தன்மை. அதனால தான் வளர்பிறை சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய சந்திராதி யோகம் சிறப்பாக சொல்லப்பட்டது. சந்திரன் ஒளியோடு இருக்கும்போது அந்த சந்திரனுக்கு எதிரே 6, 7, 8 இயற்கை சுபகிரகங்கள் சற்று குறைவான நிலையில் இருந்தால் கூட இந்த ஒளி கலப்பு நிகழ்கிறது. சந்திரனும் அவர்களை பார்க்கிறார், சந்திரனை இவர்களும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல ஒளி கலப்பு. இந்த ஒளி கலப்பு சுபத்துவத்தையும் பாபத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒளி கலப்பு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒளி கலப்புனா என்ன? மனிதனுக்கு தேவையான ஒளி, மனிதனுக்கு தேவையற்ற ஒளி. மனிதனுக்கு தேவையற்ற ஒளி பாபத்துவம் எனப்படுகிறது, மனிதனுக்கு தேவையான ஒளி சுபத்துவம் எனப்படுகிறது. அதனால தான் அந்த சுப சந்திராதி யோகம், சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிற இயற்கை சுபகிரகங்களால் கிடைக்கிற சந்திராதி யோகம் சுப சந்திராதி யோகமாகவும், பாப அதியோகம் நீங்கள் கேட்குறது பாப அதியோகம் சந்திரனுக்கு 6, 7, 8 சூரியன் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் போன்றவைகள் இருந்தால் சந்திரனே கெடுவர். குறிப்பாக சந்திரனுக்கு 7 கேது இருக்கிறான்னு வைப்போம், சந்திராதி யோக அமைப்பில் நேர் சந்திரனுடைய சேர்ந்து ராகு இருப்பார், அப்போது சந்திரனே கெட்டுப்போவார். இன்னும் ஒரு நிலையாக நீங்கள் கேட்ட அந்த பாப அதியோக அமைப்பில் இன்னும் ஒரு அமைப்பாக சந்திரன் பௌர்ணமி யோக அமைப்பிலிருந்து சந்திரனோடு ராகுவும் சூரியனோடு கேதுவும் இருந்தால் அன்றைக்கு கிரகண நேரம், அன்றைக்கு சந்திர கிரகணம், அன்றைக்கு சந்திரனுடைய ஒளி முழுமையாக மறைக்கப்படும். இப்போ அந்த அதியோக அமைப்பிலேயே இருள் கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த இருள் கிரகங்கள் சேர சேர நேர் எதிரில் இருள் கிரகங்கள் இருக்க இருக்க சந்திரனுடைய ஒளி முழுவதுமாக மறைக்கப்படும். ஆக அங்கே வந்து அந்த அதியோகத்தை அமைப்பிற்கு வழி இல்லாமல் போய்விடும். இப்போ நீங்கள் கேட்குற அமைப்பு பாபச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்ல பாபச்சந்திராதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாபச்சந்திராதி யோக அமைப்பில் வந்து நிச்சயமாக ஓரளவிற்கு அந்த சுபத்துவம், சந்திரன் எந்த அளவிற்கு ஒளி அமைப்பில் இருக்கிறாரோ அந்த ஒளி அமைப்போடு இருப்பதற்கு தேவை, அந்த ஒளி அமைப்போடு இருக்கின்ற அமைப்பில் ஓரளவுக்கு பாபர்களுடைய கெடுபலன் குறையும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நீங்கள் கேட்குறதுக்கு பாபச்சந்திர அதிய பாப அதியோகம்னு பேர். சந்திர அதியோகத்திலேயே சுப கிரகங்களுக்கு இருக்கின்ற நல்ல அமைப்பு பாப கிரகங்களுக்கு கிடையாது. அதனால் பாப கிரகங்களுடைய அமைப்பை வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லை நம்ம நம்முடைய மூலநூல்களில் அது இல்லை. மூலநூல்களில் வந்து அதியோகம் சுப அதியோகம் தான் வந்து மிகப்பெரிய நல்ல பலன்களாக சொல்லப்படுகிறதே தவிர பாப அதியோகம் நன்றாக சொல்லப்படவில்லை.